त्वत् अन्य अस्मात् इच्छा लाभे न नियमः त्वम् अज्ञानाम् इच्छा अधिकम् अपि समर्था वितरणे इति प्राहु मनस् त्वत् आसक्तं नक्तं दिवम् उचितम् ईशानि कुरु तत् விஷய பல லாபே இச்சைன்னா நமக்கு தெரியும் என்னுடைய விருப்ப விஷயங்களுக்கான பலன்களை தரக்கூடிய தன்மை அம்மா என்னோட மனசுல இருக்கிற விருப்பங்களை கேட்கறதுக்கு நான் வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்ன தவிர நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் அந்ய ஒன்றை தவிர அந்நிய இடங்களுக்கு நான் போக மாட்டேன் ஏன்னா அந்த அந்நிய இடங்களுக்கு இச்சா விஷய பல லாபே நான் நியமக நான் கேட்குறத கொடுக்கறதுக்கு சக்தி இல்லை அவர்களுக்கு வல்லமை இல்லை ஆனால் நீ எப்படி தெரியுமா நீ மாத்திரம் மாத்திரமில்லை கேட்டதை விட அதிகமாக கொடுப்ப ஸ்வம் அஜானாம் இச்சா அதிகம் அபி சமர்த்தா விதரணே இச்சா அதிகம் விதரணே அதிசமர்த்தா இச்சையை காட்டிலும் கேட்டதை காட்டிலும் அதிகமாக கொடுப்பதில் நீ சமர்த்து உள்ளவள் நீ புத்திசாலி நீ சாமர்த்தியம் உள்ளவள் அதத்தான் அவர் பாடினர் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக பெறலாம் கேட்டதை விட அதிகமாக தரக்கூடியவள் அந்த அளவுக்கு நீ சாமர்த்தியசாலி என்ன கேட்குறோமோ அது மாத்திரம் இல்லமா அதை விட நீ அதிகமாக தரக்கூடியவள் அதுவும் எப்படி அஜ்ஞானம் அஜானம் எப்படின்னா என்ன கேட்கணும்னு தெரியாது என்ன கேட்கணும்னு தெரியணும் கேட்கறதுக்கே என்ன கேட்கணும்னு தெரியாது எதை கேட்கணும் எப்போ கேட்கணும்னு தெரியாது வேண்டாத நேரத்தில் வேண்டாததை கேட்கக்கூடிய தன்மை அப்படிப்பட்ட அஜ்ஞானிகள் நீ எதிரில் வந்து நின்னா ஒன்ன புரிஞ்சுக்கிற தன்மை கூட அந்த ஞானம் கூட கிடையாது அப்படிப்பட்ட அஜ்ஞானிகள் இந்த அக்ஞானாம் அஜ்ஞானிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கேட்டதை விட அதிகமாக தரக்கூடியவள் அவள் எப்படி தருவாள்ங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா சௌந்தரியலகரியில் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அம்பாள் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுக்குறா இப்போ வித்தியாசம் இருக்கு கேட்குற நமக்கு என்ன கேட்கணுமோ அதை கேட்க தெரியல ஆனால் கொடுக்குற அவளுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க தெரியும் அதனால் அவ கேட்கறத கொடுக்குறா கேட்டதை விட அதிகமாகவும் கொடுக்குறாள் இப்ப என்ன பண்றான்னா யார் யாருக்கு எது தேவைன்னு பார்த்து அவரவர்களுக்கு வேண்டியதை தருகிறாள் இந்த ஜீவன்களை ஒரு மூணு குரூப்பா பிரிச்சுடலாம் ப்ரிடாமினட்லி மூணு குரூப் இந்த ப்ரிடாமினட்லி மூணு குரூப்பும் சேர்ந்து மொத்தமா அது வேற ஒரு பிரச்சனையில இருக்கு அதையும் அவ எப்படி செய்யறான்னு சொல்றார் முதல் குரூப் எப்படின்னா படிச்ச குரூப் படிச்ச குரூப்னு சொல்றமே தவிர வைஸ் குரூப் இல்லை இது படிச்சிருக்கு படிச்சிட்டோம்னு வேற தெரிஞ்சுட்டு இருக்கு படிச்சிருக்கு படிச்சுட்டோன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு ஆபத்தே அங்கதான் நான் படிச்சிருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது தான் இஸ் தி பேசிக் சைன் ஆஃப் அவித்யை எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் வந்தால் அதுதான் ஞானம் இல்லாத தன்மை அதுதான் அவித்யை அவித்யானாம் அவித்யானாம் அந்திர மிகிர துவீப நகரி அவித்தியில இருக்கிற அந்த குரூப்புக்கு நீ என்னவா இருக்கேன்னா உள்ளுக்குள்ள இருக்கே இருட்டு அந்த இருட்டை போக்கடிக்கக்கூடிய வெளிச்சம் துவீப நகரியாக இருக்கிறாய் தீபமாக இருக்கிறார் எந்த வெளிச்சத்தை வச்சாலும் அந்த வெளிச்சம் கணுக்கு தெரியாது நல்ல அடர்ந்த காடு அடர்ந்த காட்டுல ஒரு விளக்கு இருந்தா கணுக்கு தெரியுமா வெளிச்சம் பாரதியார் சொன்னாரு வெந்து தனிந்தது காடு அந்த மாதிரி இந்த காடு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த காடு இந்த காட்டுக்கு இந்த இருட்டு காட்டுக்கு நீ துவீபமாக இருக்கிறாய் துவீபம் வந்தா காடு எரிஞ்சு போய்டும் அது அந்த குரூப்புக்கு அப்ப அந்த குரூப்புக்கு என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியும் துவீபமாக வெளிச்சத்தையும் நெருப்பையும் தந்தால் அந்த அஞ்ஞானம் காணாமல் போகும் எரிந்து போகும் சரி இன்னொரு குரூப் இருக்கு இதுக்கு அஞ்ஞானம் இருக்குதுன்னு கூட தெரியாது இது அப்படிப்பட்ட குரூப் படிச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச குரூப் அது ஐ எம் எஜுகேட்டட் ஐ நோ எவ்ரித்திங் அப்படிங்கிற குரூப் இது எப்படின்னா இது படிக்கவும் இல்லை படிக்கலை நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது தெரியவும் இல்லை கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணம் இதென்ற அறிவும் இலா இது ஒண்ணும் இல்லாத குரூப் இந்த குரூப் என்ன சொல்லலாம்னு பார்த்தார் இதுக்கு ஞானமும் இல்லை அஞ்ஞானமும் இல்லை அது அவித்யை இதுக்கு அதுவும் இல்லை இதுக்கு ஒண்ணுமே தெரியாது இது ஜட்டம் ஜட்டானா இது ஜட்டம் ஜட்டம்னா என்ன இதுக்கு நகரணும்னு கூட தெரியாது ஜட்டானாம் மகரந்த ஸ்தபக ஸ்ருதி ஜரி இன்னொரு குரூப் இருக்குது மூணாவது குரூப்பு அது தரித்திரம் அது தரித்திரம் எப்படின்னா அதுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும் அதுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னும் தெரியும் இதுக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும் என்ன தெரியும் எப்போ பாரு எனக்கு இது இல்லை எனக்கு இது இல்லை எனக்கு இது இல்லைன்னு புலம்பிண்டே இருக்க தெரியும் அது தரித்ரம் தரித்ராணாம் சிந்தாமணி குண நிகா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு புலம்பினா இந்தா இந்தா அப்படின்னு சிந்தாமணியாக கொடுத்து கொண்டே இருக்கிறாய் இந்த சிந்தாமணி இஸ் ஐதர் த பிரதர் ஆர் த சிஸ்டர் ஆஃப் கல்பவிருக்ஷம் கல்பவக்ஷம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் இந்த சிந்தாமணியும் கேட்டதெல்லாம் கொடுக்கும் அதனால தரித்திரர்களுக்கு சிந்தாமணி குண நிகா இந்த மூணு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு எங்க ஒரு பெரிய சமுத்திரத்துல கீழே கிடக்கிறது ஆழமான சமுத்திரத்தில் கீழே கிடக்கிறது அந்த ஆழமான சமுத்திரத்தில் கீழே கிடக்கிற இந்த ஜீவன்களை பிறவி சாகரத்தில் கிடைக்கிற இந்த ஜீவன்களை அப்படியே நீ தூக்கிற தம்ஷ்ட்ரா உன்னுடைய கோரை பற்களால் தூக்கிற எப்படி முரார முராரி முரரிப்பு வராகசிய பவதி முராரியா இருக்கிறவர் அன்னைக்கு வராக அவதாரம் எடுத்து அப்படியே பூமியை தூக்கினாரே அப்படி நீ எங்களை எல்லாம் அந்த பிறவி சாகரத்திலிருந்து தூக்குகிறாய் வராகம் வந்து பூமியை தூக்கித்துன்னா பூமியை சுருட்டி ஒருத்தன் கொண்டு போயிட்டான் கீழே அப்ப பூமியை சுருட்ட முடியுமா பூமி என்ன பந்தா இல்லைன்னா பிளாட்டா இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது இட் இஸ் அகேன் சிம்பாலிக் பூமியை சுருட்டி கீழே கொண்டு போயிட்டான் அசுரன்னு சொன்னா என்ன அர்த்தம் இந்த பிறவிகளெல்லாம் அசுரத்தன்மையினால் பிறவி சாகரத்திற்குள் சுருட்டப்பட்டு கீழே தள்ளப்படுகிறார்கள் அதை பகவான் தூக்குறார் அதுதான் அர்த்தம் அதுக்கு அம்மா உன்னுடைய கோரை பல்ல எங்களை எல்லாம் பிறவி சாகரத்திலேந்து கீழே தூக்குற கீழேந்து மேலே கொண்டு வர இப்போ மூணு குரூப்பும் சேர்ந்தது பிறவி சாகரம் தேர்ட் குரூப் தரித்திரம் ஃபர்ஸ்ட் குரூப் அவித்யை இந்த மெஜாரிட்டி எதுன்னா ஜட்டம் இதுவும் மைனாரிட்டி தான் இதுவும் மைனாரிட்டி தான் இதுதான் மெஜாரிட்டி ஜட்டம் இதுக்கு கேட்கணும்னு கூட தெரியாது தரித்திரமாவது கேட்டுகிட்டே இருக்கும் எனக்கு இதை கொடு எனக்கு இதை குடு எனக்கு இல்லை இல்லை இல்லைன்னு பலம்போம் இதுக்கு கேட்கவும் தெரியாது இந்த ஜட்டங்கள் ஜட்டம்னாலே என்ன அதுக்கு நகரவும் தெரியல இது நின்ன இடத்துல அப்படியே ஜட்டமாக இருக்குது அவள் என்ன பண்ணுறா மகரந்த ஸ்ருதி ஜரி ஸ்ருதி ஜரிங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை ஷி பிகம்ஸ் அ ஃபவுண்டன் அது ஏன் ஃபவுண்டன் இப்போ நீரோடை ஓடுகிறதுன்னு வச்சுப்போம் தண்ணி வேணும் நீரோடை ஓடுகிறது கடல் இருக்குது ஏரி இருக்குது இதெல்லாம் இருந்தா கூட இதிலேருந்து தண்ணீரை பெற வேண்டும்னா என்ன வழி தாகமாக இருக்கு தாகமாக இருக்கும்போது போய் இருந்து தண்ணீரை எடுக்க வேண்டும்னா நாம் போய் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கணும் அவ்வளோ வேண்டாம் இந்த பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் கொஞ்சமான காலை நினைக்கணும் அப்படிங்கிறோமே அப்ப காலை நினைக்கணும்னா என்ன பண்ணணும் அங்க போய் பக்கத்துல நிக்கணும் தள்ளி நின்றுண்டா தண்ணி வந்து நம்ம காலை நினைக்காது என்ன பண்ணும் தெரியுமா பக்கத்துல கொஞ்சம் எட்டத்துல நின்னா கூட போறோம் அது அடிக்கிற வேகத்துல ஒரு சில துளிகள் வந்து நம்ம மேல பட்டுடும் நாம போய் அந்த நீரை தொடவில்லை என்றாலும் அவளாக அதை நமக்கு தெளித்து விடுகிறாள் அதனால தான் அவள் ஜட்டானாம் ஸ்ருதி ஜரி நாங்கள் வரமாட்டோன்னு உனக்கு தெரியும் நாங்களா வந்து உங்ககிட்ட நிற்க மாட்டோன்னு உனக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் ஜட்டங்கள் ஆனால் எங்க மேலே எப்படியாவது அந்த தண்ணீரை தெளித்து விட வேண்டும்ங்கிறதுக்காக உன்னுடைய மகரந்த சைத்தன்யத்தை தெளிக்கணுங்கிறதுக்காக நீ ஃபவுண்டனாக இருந்து தெளிக்கிற அதைத்தான் இங்கே சொல்ல போகிறார் அஞ்ஞானம் அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் உன்னுடைய கருணை கடாக்சத்தை காட்டக்கூடியவள் அப்படின்னு தொடரப்போகிறார்